விஷய செய்திகளுக்காக பவித்ரா. எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் கடந்த இரு தினங்களாக திருச்சியில் நடைபெற்றது. மாநில தலைவர் முபாரக் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மூணாவது அணி அமைந்தால் அது பிஜேபிக்கு சாதகமாகிவிடும். முன்னதாக கல்வி வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 3.5%-7% உயர்த்த வேண்டும். ஆயுள் சிறை கைதிகள் விடுதலையை தமிழக அரசு பரிந்துரை செய்த அனைவரும் தாமதமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். உறுதிமொழி அகாடமியை மேம்படுத்த வேண்டும். நீட் தேர்தலில் தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என கூறினார். விடுதலை செய்வது என்று தமிழக அரசு அறிவித்ததற்கு பிறகு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதித்து வருகிற அந்த நிகழ்வு உடனடியாக தடுக்கப்பட்டு தமிழக அரசு பரிந்துரைத்த ஆயுள் சிறைவாசிகளை உடனடியாக அதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும். சேலம் சென்னை பசுமை வழிச்சாலை விவகாரத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற விஷயத்தில் அராஜகமான போக்கை தமிழக காவல்துறை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஜனநாயக நெறிமுறை பிரகாரம் அதற்கு எதிராக பேசுகிறவர்கள் போராடுகிறவர்களுக்கு வழிவிட வேண்டும். அதே போன்று மாட்டின் பெயரால் மனிதர்களை அடித்து கொலை செய்கிற போக்கு இந்தியா முழுவதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அது தடுக்கப்பட வேண்டும். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களித்திட வேண்டும். உள்ளாட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். சுங்கச்சாவடி கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்திட வேண்டும். தேர்தல்களில் மின்னணு வாக்கு இயந்திரத்தை விடுத்துவிட்டு வாக்குச்சீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இப்போது இருக்கிற தேர்தல் முறையினால் ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூக மக்கள் அதிகாரத்திற்கு வருவது தடுக்கப்படுகிற காரணத்தினால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை உடனடியாக அமைக்க வேண்டும். மோடியினுடைய 4 வருட ஆட்சி ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் தோல்வியையும் அது மக்களுக்கு தந்திருக்கிறது. அந்த அரசை, அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரள வேண்டும். மதவாத சக்திகளுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது உள்ளிட்ட 19 தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப தேர்தல் நடத்தினா இப்போது ஆளுகிற எடப்பாடி தலைமையிலான அரசால் வெற்றி பெற முடியாது என்கிற காரணத்தினால், அதிமுக என்கிற கட்சி அதனால் அழிவு நிலைக்கு போய்விடும் என்கிற பயத்தினால் இப்போது இருக்கிற அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் அவலங்களும் சுமத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அடிப்படை வசதிகளுக்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள். வறட்சி பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள், தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், குடிநீருக்கான விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் இந்த தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத இந்த தமிழக அரசு தான் இதற்கெல்லாம் பொறுப்பு. 2019 பாராளுமன்ற தேர்தல் என்பது நாட்டுடைய மக்களுக்கு ஒரு சவாலான ஒரு தேர்தல். எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை கடந்த 4 தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கின்ற கட்சி, அது தனித்து போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவோடு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி. கூட்டணி அரசியலை பொறுத்தவரை கூட்டணியோடு தேர்தலை எதிர்கொள்வது என்பது அது தேர்தல் அறிவித்ததற்கு பின்பாகத்தான் அது வந்து இறுதி செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு மதச்சார்பற்ற ஒரு அணி இந்த நாட்டிலே அமைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு பெயரளவிலான ஒரு போராட்டம் இல்லை. கூடங்குளத்தில் இருந்து நாங்கள் போராட்டத்தை துவங்கினோம் என்று சொன்னால் அது ஒரு கட்டத்தை அடையும் வரை எங்களது தொடர்ந்து எங்களது குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டே தான் இருந்தது. மார்க்கு துறைமுகத்தை பொறுத்தவரை அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எஸ்டிபி கட்சி நடத்தியது. தமிழகத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்டங்கள் அது அவர்களது கோரிக்கை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், கந்து வட்டிக்கு எதிராக இசக்கி முத்து அவரை வந்து தற்கொலை செய்து கொண்டதாக இருக்கட்டும், அதே போல தொடர்ந்து ஈழப் பிரச்சனைகளுக்காக தற்கொலையை ஒரு தீர்வுக்கான ஆயுதமாக முன்னிறுத்துவதை நாங்கள் எப்பொழுதுமே எதிர்த்து வருகின்றோம். எந்த பிரச்சனை இது போன்று நடந்தாலும், யார் இங்கே தீக்குளிப்பதாக இருந்தாலும் அல்லது அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாலும் அதுவல்ல. இந்த நாட்டிலே போராடுவது, போராடி நம்முடைய கொள்கைகளை நாம் நிறைவேற்றுவது ஒன்றுதான் வழியே ஒழிய, தற்கொலை என்பது எப்பொழுதும் தீர்வாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இருக்கின்ற 2019 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை